கொழும்பு கொம்பனி தெரு இரட்டை மேம்பாலத்தை மக்களிடம் கையளித்த ஜனாதிபதி ஹெகலியவிற்கு மீண்டும் விளக்கம் அறியல் நீடிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்களுக்கு சவாலாக அமையப்போகும் மைத்திரி மகிந்த அமரவீரர் உட்பட மூன்று முக்கியஸ்தர்களுக்கு எதிரான தீர்மானம் தடை உத்தரவை நீடித்த நீதிமன்றம். மைத்திரிக்கு ஏற்பட்ட பெரும் சிக்கல், பதவி பறிபோகும் அபாயம். ரணில், சஜித், அனுரு ஆகியோருக்கு தென்னிலங்கை ஊடகங்கள் விடுத்துள்ள அழைப்பு. வெளிநாடொன்றில் சிறைபிடிக்கப்பட்ட 48 இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. பிரதமர் பதவி விலக வேண்டும், நெதன்யாகுவுக்கு எதிராக மக்கள் போராட்டம். கொம்மதி தெரு நீதிபதி அக்பர் மாவத்தை மற்றும் உந்தரானந்த மாவத்தை ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் புகையிரத பாதைக்கு மேலாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள இரட்டை மேம்பாலம் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் மக்களின் பாவனைக்காக அதனை திறந்து வைத்தார். இந்த திட்டத்தின் அடுத்த கட்ட நிர்மாணப் பணிகளை செப்டம்பர் மாதத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இந்த முழுமையான திட்டத்திற்கு சுமார் 527 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள், வைத்தியசாலைகள், மத வழிபாட்டுத் தலங்கள், உணவகங்கள், திரையரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களைக் கொண்டு மிகவும் பரபரப்பான வர்த்தக நகரமான கொம்பனி தெரு பிரதேசத்தில் அமைந்துள்ள புகையிரத கடவையின் காரணமாக நாளாந்த 3 மணத்தியாலங்கள் விரயமாவதாக மதிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விரயத்தை தவிர்ப்பதற்காகவே குறித்த மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன, ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர், பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்தன, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் பிரேமசிரி, வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சமிந்த அதலுவகே, வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிரியந்த சூரிய பண்டார மற்றும் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹேகலியர் ரம்புக்வெல்ல உள்ளிட்ட 7 பேரையும் எதிர்வரும் 22 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த தீர்ப்பானது மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தினால் இன்று வழங்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 2 அன்று தரமற்ற மனித நரம்பு வழி இம்யூனோக்ளோபினின் மருந்துகளை கொள்முதல் செய்தது தொடர்பான 10 நேர விசாரணையின் பின்னர் ஹெகலியர் கைது செய்யப்பட்டார். அதேவேளை ஹெகலியர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் போதைப்பொருள் கொள்வனவு மோசடி தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே ஹெகலியா மற்றும் குறித்த 7 நபர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஏனைய வேட்பாளர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா சவாலாக அமையப்போகின்றார் என்று மத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். பெல்லன்வில பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த நாட்டில் இருக்கும் பழமை வாய்ந்த கட்சி. நாடு அரசியல் ரீதியில் தற்போது நெருக்கடி நிலையில் இருப்பதால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு பாரிய சவாலாக அமையும். அதனால் பிரதான கட்சிகள் தற்போது கூட்டணி அமைக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கூட்டணி அமைக்க பல தரப்பினர் முன்வைத்திருக்கின்றனர். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டால் எதிர்வரும் 3 இடம்பெறும் கட்சியின் மே தின கூட்டத்தின் போது கட்சியின் நிலைப்பாட்டை பகிரங்கமாக அறிவிப்போம். ஜனாதிபதி தேர்தல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள பிரதான கட்சிகள் மிகவும் ஆர்வத்துடன் இருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு மிகவும் சவாலாக இருந்து வருவதே அதற்கு காரணமாகும். அதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் பிரச்சனையை ஏற்படுத்தி கட்சியை பிளவுபடுத்துவதற்கு பல்வேறு சதித்திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. எந்த சதித்திட்டங்கள் மேற்கொண்டாலும் கட்சி ஆதரவாளர்கள் கட்சியுடன் மிகவும் உறுதியாக இருக்கின்றனர். எனவே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அது தொடர்பில் கட்சியின் நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிப்போம். சில சந்தர்ப்பங்களில் கட்சி சார்பாக வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பாகவும் ஆலோசித்து வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். துமிந்த திசாநாயக, லசந்த அழகியவன் மற்றும் மகிந்த அமரவீர ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழுவை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் இன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி எதிர்வரும் ஏப்ரல் 24 தேதி வரை இந்த இடைக்கால தடை நீடிக்கப்பட்டுள்ளது. திசாநாயக, அழகியவன் மற்றும் அமரவீர ஆகியோரை கட்சியின் அந்தந்த பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு
மார்ச் 30ஆம் தேதி நடைபெற்ற விசேட கட்சி கூட்டத்தின் போது தீர்மானித்தது. இதன்படி தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்து திச நாயக்கவும், பொருளாளர் பதவியிலிருந்து அழகியவண்ணவும், சிரேஷ்ட உபத்தலைவர் பதவியிலிருந்து அமரவீரவும் நீக்கப்பட்டனர். இதற்கிடையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புதிய மூத்த துணைத் தலைவர், பொருளாளர் மற்றும் தேசிய அமைப்பாளர் ஆகிய மூவனின் பதவிகளுக்கு புதிய அங்கத்தவர்கள் நியமிக்கப்பட்டனர். இதன் மூலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மகியங்கனி தொகுதி அமைப்பாளர் கே பி குணவத்ன, தேசிய அமைப்பாளராகவும் முன்னாள் மேல் மாகாண அமைச்சர் ஹெக்டர் பெட்மகே, பொருளாளராகவும் முன்னாள் மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க சிரேஷ்ட உப தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன ஈஸ்டர் தாக்குதலின் மூளையாக செயற்பட்டவர்கள் தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்து சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவர்களால் கூட்டப்பட்ட விசேட கட்சி கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க நீதிமன்றம் சென்று என்னை கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கின்றார். எதிர்வரும் 18ஆம் தேதி வரை நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்திருக்கின்றது. இந்த சவால்கள் அனைத்துக்கும் நாங்கள் முகம் கொடுப்போம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா தெரிவித்துள்ளார். கடுவளை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வரலாறு ஊராகவும் விழுந்து மீள எழும்பிய கட்சியாகும். அதனால் யார் என்ன சொன்னால் எங்களுக்கு எவ்வாறான நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை, நாங்கள் தொடர்ந்து முன் செல்வோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர் எல்லையில் உள்ள மியாவாடி பகுதியில் இணைய குற்றவாளிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 48 இலங்கையர்கள் மீட்பது சவாலானது என்று மியான்மரில் உள்ள ராணுவ அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆயுத குழுக்களால் இந்த பகுதி கட்டுப்படுத்தப்படுகின்றமையே இதற்கான காரணம் என்று மியான்மர் ராணுவம் தெரிவித்துள்ளது. முன்னதாக இணைய குற்றங்களில் ஈடுபட்டவர்களால் 56 இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். எனினும் அதில் 8 பேர் மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் அவர்களை மியான்மரில் உள்ள மியாவாடியில் யாங்கோனுக்கு சாலை வழியாக அழைத்துச் செல்வது சவாலானதாக இருப்பதால் தாய்லாந்து வழியாக அவர்களை மீண்டும் இலங்கைக்கு அனுப்பும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் மீதமுள்ள 48 இலங்கையர்களை மீட்பது சவாலானதாக மாறியுள்ளதாக மியான்மர் ராணுவ அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டமை ஆபத்தை காட்டுகின்றது. அதே நேரம் அவர்களை மீட்பதற்கான மூலோபாய அணுகுமுறையை உருவாக்க மியான்மர் ராணுவ அரசாங்கம் மேலும் கால அவகாசத்தை கோரியுள்ளது. இதற்கிடையில் இணைய குற்றங்கள் உட்பட பல்வேறு மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பல இலங்கையர்கள் மீண்டும் இலங்கைக்கு செல்ல விருப்பம் தெரிவிக்கவில்லை. எனினும் அவ்வாறு விருப்பமில்லாத இலங்கையர்களின் சரியான எண்ணிக்கையை தற்போது கண்டறிய முடியவில்லை. தமது பொருளாதார மற்றும் அரசியல் கொள்கைகள் மற்றும் உறுதிமொழிகள் குறித்து நேரடி விவாதத்துக்கு வருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திச நாயக மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகிய மூன்று முக்கிய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தென்னிலங்கையின் இரு ஊடகங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் நாடு முன்னேறும் என்று அடிப்படையிலேயே இந்த விவாதம் நடத்தப்படவுள்ளது. இந்த விவாதம் நேரடியாக இணையதளங்களில் ஒளிபரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவாதத்தில் கலந்து கொள்ளுமாறு மூன்று அரசியல் தலைவர்களையும் கோரும் முறையான அழைப்பிதழ் விரைவில் அனுப்பப்படவுள்ளதோடு மேலும் அழைப்பிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் அது தொடர்பில் வாசகர்களுக்கு அறிவிக்கப்படும். விவாதம் நடத்துவதற்கான திகதி மற்றும் நேரம் என்பனவும் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை ஆளும் ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் போர் 6வது மாதத்தை எட்டியுள்ள போது காசாவில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 32,000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விரைவில் தேர்தலை நடத்தி பிரதமர் பதவி விலக வேண்டும் என இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் மக்கள் போராட்டம் நடத்தினர். டெல் அவிவ் நகரில் 10,000 மேற்பட்டோர் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் பிரதமர் நெதன்யாகு பதவி விலக கோரி முழக்கங்கள் எழுப்பினர். பொது தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். சில இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.